குமரேசன் நகர் நலசங்கங்கள், நெல்லை மாநகராட்சி, பெருமாள்புரம் நகர ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகியவை இணைந்து தியாகராஜ நகர் புஷ்பலதா மேல்நிலைப் பள்ளியில் கோவிட்-19 தடுப்பூசி முகாம் நடத்தினர். காலை 11 மணி முதல் இம்முகாம் நடைபெறுகிறது. 18 வயது முதல் 44 வயது வரை உள்ளவர்களுக்கான சிறப்பு தடுப்பூசி முகாமாக நடைபெற்றது. தடுப்பூசி முகாமினை பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் வஹாப் அவர்கள் துவங்கி வைத்தார். சுமார் 300க்கும் மேற்பட்ட பகுதி வாழ் பொதுமக்கள், மாணவ மாணவியர், இளைஞர்கள் ஆகியோர் இம்முகாமில் பயன்பெற்றனர். முகாம் ஏற்பாடுகளை நலசங்க நிர்வாகிகளான திரு ரா மதிவானன், திரு பாஸ்கர சத்யசிங், திரு மாரியப்பன், திரு பிறவி பெருமாள் மற்றும் திரு அந்தோணி செல்வராஜ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். வணக்கம். குமரேசன் நகர் சார்ந்த நலச்சங்கங்கள் சார்பில் இன்னைக்கு வந்து பெருமாள்புரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தோடையும் மாநகராட்சியோடு சேர்ந்து புஷ்பலதா பள்ளி துணையோடு வந்து இன்றைக்கு இந்த தடுப்பூசி முகாமை சிறப்புற நடத்திட்டுருக்கோம். இந்த தடுப்பூசி முகாமை வந்து மரியாதைக்குரிய நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து இன்றைக்கி துவங்கி வச்சுருக்கிறாங்க. இதற்கு உறுதுணையாக இருந்த அத்துணை பேருக்கும் எங்களுடைய நன்றி. ஏன் அப்படின்னா, ஜீரோ கோவிட் அப்படின்ற ஒரு இலக்கை அடையணுன்றதுக்காகத்தான் இன்றைக்கு நலச்சங்கங்கள்லாம் இதில் உள்ளே இறங்கி பாடுபட்டுருக்கோம். ஒத்துழைப்பு கொடுத்த அத்துணை பேருக்கும் நன்றி. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கும் எங்களுடைய நன்றி.